டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் வீடியோ டீல்ஸ் அபவுட் அ நைன்த் ஸ்டாண்டர்டு செகண்ட் சப்ளிமெண்டரி ரீடர் த ஃபன் தேட் பை ஐசக் அசிமோ அன்புமானவர்களுக்கு வணக்கம் நைன்த் ஸ்டாண்டர்டு செகண்ட் சப்ளிமெண்டரி ரீடரை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதோடைய தலைப்பு த ஃபன் தே ஆட் அபவுட் த ஆத்தர் ஹேட் கிவன் இட் யூஆர் இந்த க்ளாஸ்ரி இஸ் யூர் ஓகே இப்போ நாம் தேட் என்ன நமக்கு சொல்லுது இந்த கதை எதை பற்றியது என்பதை நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் த ஃபியூச்சர் கம்ப்யூட்டர் டாமினேட்ஸ் எவ்ரி திங் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்போவே இந்த உலகத்தையே நாம் கம்ப்யூட்டர் உலகம் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறோம் யூ ஜஸ்ட் ஐ இமேஜின் ஒரு ஒரு செஞ்சுரி இயர்ஸுக்கு அப்புறம் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு நூறு ஆண்டுகள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும் குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் எப்படி மாறியிருக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கும் என்பதை குறித்து ஒரு கற்பனையான கதை தான் இந்த தந்தே ஆட் ஓகே அதாவது கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் Moreover, it also ஆல்சோ how the concept of schools and classrooms have transformed completely. இது மட்டும் இல்லை பள்ளிக்கூடங்களும் வகுப்பறைகளும் எந்த அளவுக்கு மாற்றங்கள் அடைஞ்சிருக்கும் என்பதை குறித்ததான ஒரு கற்பனை கதையும் இந்த த ஃபந்தே ஆட் ஓகே ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை இந்த கதையில் நாம் முக்கியமாக ரெண்டு கேரக்டரை பார்க்க போகிறோம் ஒன்று டாமி அண்ட் இன்னொன்று மார்ஜி இந்த டாமி ஒரு சமயம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் அது என்னென்னா மார்ஜி அவங்க வீட்டை அட்டிக்கல அட்டிக்குன்னா ஏற்கனவே நம்ம நிறைய அதை பற்றி பார்த்துருக்குறோம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் அட்டிக் அதாவது மாடி பகுதியில் இந்த படி அடியில் ஒரு சின்ன ரூம் இருக்கும்ல நம்ம அதை நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பயன்படுத்துவோம் அந்த அதை வந்து சும்மா ஒரு அறையாகவும் பயன்படுத்துவோம்ல அதுதான் அட்டிக்கு அந்த அட்டிக்கில் டாமிக்கு ஒரு புக்கு கிடைக்குது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழுலலாம் புக்கே இருக்காது ஏன்னா இப்போவே காலேஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஈபுக்குன்னு சொல்கிறோம் நம்ம நம்ம நிறைய காலேஜஸில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ லேப்டாப்ஸ் எல்லாம் இப்போ ஸ்கூல்லேயே லேப்டாப்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே ஃப்யூச்சரில் நிறைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றங்கள் நடந்துருக்கும் ஸோ இப்போ எப்படி நீங்கள் புத்தகங்களை சுமந்துன்னு வரீங்களோ ஃப்யூச்சரில் அதெல்லாம் இருக்காது நோட் புக்கெல்லாம் இருக்க வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு நோட் புக்குக்கு பதிலாக லேப்டாப்ஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும் அப்புறம் இப்போ நம்ம லேப்டாப்புன்றோம் செல்ஃபோனுன்றோம் டேப்புன்றோம் ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறமா இன்னும் என்னென்ன பேரில் நிறைய இந்த தொழிற்சாதனங்கள் என்னென்னவோ கிடைக்கும் ஓகே அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குறோம் ஸோ ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் இந்த டாமிக்கு ஒரு புக்கு கிடைக்குது புக்குன்னா நமக்கு தெரியும் புக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு ஆனால் அதுவே ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷத்தில் இருக்கக்கூடிய மார்ஜிக்கு புக்குன்னா என்னான்ட்டு தெரியல டாமி எடுத்துகிட்டு போய் மார்ஜிக்கிட்டே காட்டுறான் அந்த பாரு மார்ஜி இது தான் புக்கு ஒன்ஸு என்னுடைய தாத்தாலாம் சொல்லியிருக்கிறாரு அவங்க படிக்கும் போதெல்லாம் புக்ஸ் இருந்துச்சா அவங்க பிரிண்டட் ஃபார்மில் தான் படித்தாங்களாம் அப்படின்ட்டு டாமி மார்ஜிக்கிட்ட கிட்டே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறான் ஆன செவன்டீன்த் மே டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் டாமி எ தேர்ட்டீன் இயர் ஓல்டு பாய் டாமிக்கு என்ன வயசு பதிமூணு வயசு பையவன் இவன் ஒரு புக்கை ரியல் புக்கை கண்டுபிடிக்கிறான் விச் ஹஸ் பீன் பிரிண்டட் ஆன் பேப்பர்ஸ் பேப்பர்ஸில் ப்ரிண்ட் ஆயிருக்கிற புத்தகம் நமக்கு எல்லாம் தெரியுது புக்கு நான் இ இஸ் அட் த ஹவுஸ் ஆஃப் மாஜி அலெவன் இயர் ஓல்டு கேர்ள் ஸோ டாமிக்கு பதிமூணு வயசு மாஜிக்கு லெவன் பதினோரு வயசு தி போட் டேக் அ லுக் அட் இட் டுகெதர் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று புக்காக அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த புக்கை பார்க்குறாங்க த புக் இஸ் ரியலி ஓல்ட் அந்த பேஜஸ் ஆர் ரியல் அண்ட் கிராங்கி அந்த புக்கு ரொம்ப பழையசாக இருக்குது ஓகே அப்படியே என்ன பழுப்பு நிறமாக மாறி இருக்குது பு அந்த பேஜஸ் எல்லாம் ஏன்னா அது ரொம்ப பழைய ஒரு புக்கு ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி பயன்படுத்தின ஒரு புக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம் இந்த இயர் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் திஸ் கைண்ட் ஆஃப் புக் டசன் எக்ஸிட் எனி மோன்னு ஏற்கனவே சொன்னேன் அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்களில் புத்தகங்களுக்கு பதிலாக பிள்ளைகள் பல இந்த லேப்டாப்பு டேப்பு செல்ஃபோன் போன்ற பல தொழிற்சாதனங்களை பயன்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதல்ல அந்த காலத்தில் அந்த புக்குன்னா நானே தெரிஞ்சிருக்கப்போ வாய்ப்பு இல்லை அதனால் மார்ஜிக்கும் புக்குன்னா என்னான்னு தெரியல அதனால் அதை அப்படியே வியப்பாக பார்க்குறான் டாமி ஹஸ் ஃபவுண்ட் த ஓல்டு புக் இன் த அட்டிக் ஆஃபீஸ் ஹவுஸ் அவங்க அந்த அட்டிக்கில் அந்த புக்கை கண்டுபிடிக்கிறான் வயல் ரீடிங் த புக் டாமி சே தட் இட் இஸ் அபவுட் ஸ்கூல் சரி இந்த புக்கு எதை பற்றி இருக்குது இதில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா மார்ஜி அப்படின்னு கேட்குறான் மார்ஜி சொல்கிறேன் இல்லை எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே டாமி சொல்கிறான் இந்த புக்கில் ஸ்கூலை பற்றி எழுதியிருக்கிறாங்கன்னு உடனே மார்ஜிக்கு ஒரே குழப்பம் வருது குழப்பன்றதோட கொஞ்சம் கோபம் கூட சேர்ந்து வருது ஏன்னா மார்ஜி ஹேட் ஸ்கூல்ஸ் மார்ஜிக்கு ஸ்கூலுனாலே பிடிக்காது பெரும்பாலான மாணவர்களுக்கு எப்படி பள்ளின்னா பிடிக்காதோ அது போல் அந்த இப்போ ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் கூட பிள்ளைகளுக்கு அது பிடிக்காதுன்ற போல் இங்கே சொல்கிறாங்க மார்ஜிக்கு ரொம்பவே பள்ளி கூட வெறுப்பாக இருக்குது ஏன்னா அன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒய்ஸ் சம் ஒன் வுட் ரைட் அபவுட் அபோவுட்ல ஏன் இதை பற்றியன்னா எழுத வேண்டிய தனியாக ஸ்கூலை பற்றி என்ன இருக்குது எழுதுறதுக்கு நவட் ஏஜ் இந்த இயர் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் தேர் ரைட் எவ்ரி திங் வந்து கம்ப்யூட்டர் எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் புக்கில் இந்த ஸ்கூலை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஜி கேட்குறாங்க ஷி வாஸ் ஹேவிங் ப்ராப்ளம் வித் லேர்னிங் ஜியாகிரஃபி ஃப்ரம் அவர் மெக்கானிக்கல் டீச்சர் இப்போது உங்களுக்கு இங்கே ஒரு விஷயம் புரியணும் என்னென்னா இப்போது நீங்கள் படிக்கிறீங்க உங்களுக்கு வந்து டீச்சர் நாங்கள் ஹியூமன்ஸ் மனிதர்களாகி நாங்கள் உங்களுக்கு பாடம் எடுக்கிறோம் சொல்லித்தரோம் ஆனால் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவனில் தே ஒன் பி எனி ஹியூமன் டீச்சர்ஸ் இன்ஸ்டட் தே மைட் பி ரோபோட்ஸ் ரோபோட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே ஸோ மார்ஜிக்கு வந்து இங்கே ஒரு விஷயம் ரொம்பவே வெறுக்கிறாங்க ஸ்கூல்னால் அவங்க வெறுக காரணம் என்னென்னா அவங்களுடைய மெக்கானிக்கல் டீச்சர் இங்கே ஆசிரியர் என்பது மனிதர்கள் மாறாக இங்கே மெஷின் அவங்களுக்கு ஆசிரியராக இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக இந்த ஜாகிரஃபி புவியியல் சப்ஜெக்டில் மார்ஜிக்கு ரொம்பவே தலைவலி ஏன்னா விஸ்வாஸ் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அது மட்டும் இல்லை இங்கே மார்ஜி அவங்களுடைய டீச்சரை பற்றி சொல்கிறாங்க விச் வாஸ் பிளாக் லார்ஜ் அண்ட் ஆட் எ ஸ்க்ரீன் ஆன் இட் இங்கே பிக்சர் பாருங்கள் ஒரு கருப்பு உருவமாக இருக்கும் ஓகே அது நல்லா பெருசாக இருக்கும் அதில் ஒரு ஸ்க்ரீனும் இருக்கும் இட் டீச்சர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் கிவ் தம் எக்ஸசைஸ் அண்ட் ஆஸ் தம் கொஸ்டின்ஸ் ஆல் இன் இயர் ஸ்பெஷல் ரூம் இன் தர் ஓன் ஹவுஸ் ஓகே இப்போது இருக்கிற போல் பள்ளிகள் அப்போது இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வராங்க மெயினாக இங்கே நாலு விஷயம் இருக்குது இப்போத்த ஸ்கூலுக்கும் அப்போ இருக்கிற ஸ்கூலுக்கும் மெயினாக நாலு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டீச்சர்ஸ் ஹியூமன்ஸ் ஆனால் ஃப்யூச்சரில் டியூஷன் டீச்சர்ஸ் இது மைட் பி மெஷின்ஸ் மெஷினாக இருப்பாங்க இப்போது புக்ஸ் எல்லாம் ப்ரிண்டட் ஃபார்மில் படிக்கிறோம் ஆனால் ஃப்யூச்சரில் அந்த புக்ஸ் என்னவா மாறிருக்கும் டிஜிட்டலாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிக்கிற போல் இருக்கும் அதே போல் இப்போ ஸ்கூலுன்னு தனியாக பில்டிங் இருக்குது ஆமாம் தானே ஆனால் ஃப்யூச்சரில் ஸ்கூல் எப்படி இருக்கும் தெரியுங்களா தனியாக பில்டிங்கெல்லாம் இருக்காது இப்போ எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து உக்காந்து படிக்கிறீங்களோ அது போல் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபண்ட் ஏடில் சொல்கிறாங்க அப்போ எப்படி இருக்குமா ஸ்கூலுன்னா உங்கள் வீட்லேயே ஒரு தனி ரூமில் நீங்கள் ஸ்கூலில் படிக்கணும் அது தான் உங்களுக்கு கிளாஸ் ரூம் ப்ளஸ் ஸ்கூல் ஸ்கூலும் அது தான் கிளாஸ் ரூமும் அது தான் ஃப்யூச்சரில் பேரண்ட்ஸ் வீடு கட்டும் எப்படி இப்போ நம்ம சமையல் கட்டு பெட்ரூம்னு தனித்தனியாக ரூம் கட்டுறோமோ அது போல் ஸ்கூலும் தனியாக ஒரு ரூமு கட்டணும் போல் இருக்குது இந்த ஃபன் தேர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஸ்கூலுன்னு செப்பரேட்டாக எந்த பில்டிங் இருக்க போகிறதில்ல மாறாக உங்கள் வீட்லேயே ஒரு ரூமு தான் உங்களுக்கு ஸ்கூல் அதே போல் இப்போது தெர் இஸ் ப்ளே கிரவுண்டு இப்போ பிளே க்ரௌண்ட் கிரவுண்டில் போய் பிடி பீரியட் அப்புறம் அந்த லீஷர் பீரியட்ஸ்லலாம் நம் நம்ம போய் விளையாடுறோம் வெளியில் கிரவுண்டில் ஆனால் தேர் இஸ் நோ ப்ளே கிரவுண்ட் அட் ஆல் இன் ஃப்யூச்சர் அப்படின்னு ஃபந்தேட்ல சொல்கிறாங்க ப்ளே கிரவுண்டு கூட இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ மார்ஜி தன்னுடைய பள்ளியை வெறுக்க எவ்வளோ காரணம் இருக்குது ஓகே டீச்சர்ஸ் ஹியூமன் இல்லை அப்புறம் புக்கு ப்ரிண்டட் ஃபார்மில் இல்லை சாரி அதான் டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கும் அவங்க வந்து வெளியில் தனியாக ஸ்கூலுக்குன்னு நீங்கள் ஜாலியாக சைக்கிளில் வரீங்க ப பஸ்ஸில் வரீங்க போல் மார்ஜிக்கு வாய்ப்பே இல்லை இதோட காட்டிலும் அவங்களுக்கு விளையாடுறதுக்குன்னு கிரவுண்டு கூட இல்லை ஸோ மார்ஜி பள்ளிக்கூடத்தை வெறுக்க எவ்வளோ காரணம் இருக்குது ஆனால் அன்பு மாணவர்களாகிய ஒரு சிலர் ஏன் பெரும்பாலான மாணவர்கள் பள்ளிக்கூடத்தை வெறுகிறதுக்கு இங்கே என்ன காரணம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா மார்ஜியை காட்டிலாம் நீங்கள்லாம் விசேஷித்தவர்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க நல்லா ஜாலியாக இருக்கிறீங்க ஆனால் மார்ஜிக்கு மார்ஜிக்கிங்க ஸ்கூலே கொஞ்சம் கூட பிடிக்கல குறிப்பாக மெக்கானிக்கல் டீச்சர்னாலே ஆகலை ஏன்னா ஜாகிரஃபி சப்ஜெக்ட்டுன்னு ஆரம்பித்தாலே மார்ஜிக்கு ரொம்ப பிரச்சனை இட் டீச்சர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் கிவ் தம் எக்ஸசைஸ் அண்ட் ஆஸ் தம் கொஸ்டின் பாருங்கள் இந்த கம்ப்யூட்டர் டீச்சர் தான் கம்ப்யூட்டராக அந்த மெஷினாக இருக்கக்கூடிய டீச்சர் பாடம் நடத்துவாங்க அதுக்கப்புறம் பாடம் முடிஞ்சோடனே புக் பேக் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ண வைப்பாங்க கேள்வி கேட்பாங்க அது மட்டும் இல்லை இதெல்லாம் எங்கே நடக்கும் இன் அ ஸ்பெஷல் ரூம் எந்தர் ஓ ஹவுஸ் அவங்க வீட்லையே நடக்கும் ஓகே சரி இப்போ டெஸ்ட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கேன் இட் கேன் கால்குலேட் த மார்க்ஸ் இன் நோ டைம் அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே டெஸ்ட்டுக்கான மார்க்கு வந்துடும் மார்ஜி ஹேட்ஸ் த ஸ்லாட் வேர் ஷி ஹேஸ் டு இன்சர்ட் அவர் ஹோம் ஒர்க் ஆன் டெஸ்ட் பேப்பர்ஸ் ஆர் டெஸ்ட் பேப்பர்ஸ் அதாவது இப்போ நீங்கள் ஹோம் ஒர்க் எழுதுனீங்கன்னா நோட் புக்கில் எழுதி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் சப்மிட் பண்ணுறீங்க ஆனால் இந்த மெக்கானிக்கல் டீச்சர் என்ன பண்ணோம் மார்ஜி தெரியுங்களா எழுதின டெஸ்ட்டையும் எழுதின ஹோம் ஒர்க்கையும் ஒவ்வொரு ஸ்லாட் ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் எப்படி நம்ம அப்படி இந்த ஏடிஎம் கார்டில் எப்படி ஏடிஎம் இன்சர்ட் பண்ணுறமோ ஏடிஎம் மிஷினில் ஏடிஎம் கார்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறோமோ போல் இங்கே டெஸ்ட் என்ன பண்ணணும் டெஸ்ட் பேப்பருக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் அதுலேருந்தே டெஸ்ட் பேப்பர்ஸை இன்சர்ட் பண்ணணும் உடனே மார்க் வந்துடும் அதே போல் எழுதுகிற ஹோம் ஒர்க்குன்னு ஒரு ஸ்லாட் இருக்கும் அதில் என்ன பண்ணணும் இன்சர்ட் பண்ண உடனே அந்த ஹோம் கரெக்ஷன் பண்ணி அந்த மெக்கானிக்கல் டீச்சர் கொடுப்பாங்க ஸோ இப்படியெல்லாம் அப்படி அப்படின்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஸோ மார்ஜிக்கு ரொம்பவே வெறுப்பாக இருக்குது ஒரு ஏமாற்ற முடியல இப்போது கொஞ்சம் என்ன பண்ணுறோம் எக்ஸ்கியூஸ் கேட்குறோம் சார் இந்த ரீசன்னால் என்னால் ஹோம் ஒர்க் எழுத முடியல சார் எங்கள் வீட்டில் இந்த ப்ராப்ளம் சார் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை சார் மழை வந்துச்சு சார் எவ்வளோ ரீசன் ஒரு ஹோம் ஒர்க் எழுதுறதுக்கு ஆனால் அந்த மெக்கானிக்கல் டீச்சர்கிட்டேருந்து தப்பிக்க முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன்னா மார்ஜிக்கு வீட்லேயே தான் ஸ்கூலு ஸோ ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போது மார்ஜிக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்கனவே சொன்னேன் ஜாகிரஃபினாலே மார்ஜிக்கு பிரச்சனை இங்கேயும் ஒரு பிரச்சனை அது ஒன்ஸ் த ஜாகிரஃபி செக்ஷன் ஆஃப் அ மெக்கானிக்கல் டீச்சர் வாஸ் அ கியர் டூ குயிக்லி ஹேண்ட் அர் மார்க்ஸ் காட் வாஷ் அண்ட் வாஷ் ஒரு சமயம் இந்த மெக்கானிக்கல் டீச்சரில் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுது அதனால் ஒரு பதினோரு வயசு கொண்ட மார்ஜிக்கு கொடுக்குற டெஸ்ட்டுக்கு பதிலாக பெரிய பசங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட்டாகவே ஜாகிரஃபி செக்ஷன் குறிப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு அந்த டைம் டேபிள் மாதிரி இப்போ டீச்சர்ஸ் நாங்கள் எல்லாம் மாறி மாறி வரோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேருந்து ஒரு சப்ஜெக்ட்னா அந்த டைம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த மெக்கானிக்கல் டீச்சரே இன்னொரு சப்ஜெக்டை எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க ஸோ இது போல் எடுக்கும்போது ஜாகிரஃபியில் ஒரு ப்ராப்ளம் வந்துடுது அப்போ என்ன ஆகுதுன்னா மார்ஜிக்கு டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு வந்துட்டே இருக்குது குறிப்பாக ஜாகிரஃபியில் மார்ஜியும் எழுதுறா ஆனால் என்ன நடக்குதுன்னா மார்ஜி எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா மிஷினில் ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரில மார்ஜிக்கு வீட்லேயும் அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜோன்ஸ் அவங்க அம்மா பேர் கேட்குறாங்க என்ன மார்ஜி நீ இது போல் வந்து தப்பு தப்பாக ஏன் எவ்வளோ ஒரு ஸ்டார் டெஸ்ட் எழுதுகிற அப்படி அவங்க மம்மி கேட்டிருப்பாங்க அப்புறம் மம்மி இல்லை மம்மி என் மேலே பிரச்சனை இல்லை ஏதோ சம் ப்ராப்ளமாக இருக்குது நான் அப்படின்னு தான் மார்ஜி சொல்லுவோம் ஸோ இம்மிடியேட்டாக என்ன பண்ணுறாங்க அந்த டீச்சர் அந்த மெக்கானிக்கல் டீச்சரை ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த கண்ட்ரி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்றாங்க ஓகே மார்ஜி அட்பின் ஹோப்பிங் தே உட் டேக் த ட ட ட ட டீச்சர் அவே ஆஸ் த டுக் தாமீஸ் டீச்சர் அவே ஃபார் நியர்லி அ மந்த் அம்மா என்ன பண்ணுறாங்க மார்ஜியோடைய அம்மா சரி நம்ம வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கண்ட்ரி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அந்த மெக்கானிக்கல் டீச்சரை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டிசைட் பண்ணி கண்ட்ரி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்றாங்க இதுக்குள்ளே கிட்டேருந்து மார்ஜிக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அதுனால் நான் ஒரு சமயம் டாமியோடைய அந்த டீச்சரும் மெக்கானிக்கல் டீச்சரும் ரிப்பேர் ஆகிடுது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதமாக அந்த டீச்சரை டாமி வீட்டிலேருந்து எடுத்துன்னு போயிட்டாங்க ரிப்பேர் பண்ணுறேன்ட்டு எடுத்துன்னு போய் ஒரு மாதம் டாமிக்கு டீச்சரே இல்லை அவன் ஜாலியாக இருந்தான் ஸோ இங்கே மார்ஜிக்கும் ஒரு சந்தோஷம் ஆனால் நம்ம டீச்சர் கூட மெக்கானிக்கல் டீச்சர் ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது ஸோ எடுத்துன்னு போயிட்டு டாமி எப்படி ஒரு மாதம் ஜாலியாக இருந்தானோ போல் நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மார்ஜிக்கு வருது ஆனால் இங்கே இந்த கண்ட்ரி இன்ஸ்பெக்டர் ஏ ரவுண்ட் லிட்டில் மேன் வித் ரெட் ஃபேஸ் அண்ட் ஏ Whole box of tools with dials and wires. He smiled at Maji and gave her an apple. Then took the teacher apart. In the country inspector. ஓகே அவருடைய உருவத்தை குறித்து இங்கே சொல்கிறாங்க ரவுண்ட் லிட்டில் மேன் ஓகே குண்டாக இருக்கக்கூடிய ஒரு குள்ளமான ஒரு மனுஷன் ரெட் கலர் முகம் கொண்ட ஒரு மனுஷன் அவனுடைய டூல் பாக்ஸில் என்ன இருக்குன்னா ஃபுல்லாக டைல்ஸ் அண்ட் வயர்ஸ் இருக்குது மார்ஜிக்கிட்ட சிரித்த முகத்தோடு வந்து ஒரு ஆப்பிள் கிஃப்டாக கொடுத்துட்டு பிரச்சனை வந்து மெக்கானிக்கல் டீச்சரில் தான் மார்ஜிக்கிட்ட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த டீச்சரை எடுத்துன்னு போயிடுறார் மெக்கானிக்கல் டீச்சரை எடுத்துன்னு போனோடனே மார்ஜிக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது ஆனால் கொஞ்சம் நேரம் தான் அந்த சந்தோஷம் ஏன்னால் த கண்ட்ரி இன்ஸ்பெக்டர் இட் ஆஃப்டர் ஒன் ஹவர் ஒரு மணி நேரத்துலேயே அந்த பிரச்சனையை அவர் சரி செய்து மறுபடியும் வந்து மார்ஜிக்கு மெக்கானிக்கல் டீச்சரை அவங்க வீட்டில் வச்சிட்டாரு இப்போது என்ன நடக்குதுன்னா டாமி வந்து மார்ஜிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான் டாமி இன்ஃபார்ட் மார்ஜி தட் த புக் இ ஃபவுண்ட் வாஸ் நாட் அபவுட் திஸ் டைப் ஆஃப் ஸ்கூல் இட் இஸ் அபவுட் அ ஸ்கூல் சென்ச்சுரியாகோ இப்போ தான் மார்ஜிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது மார்ஜி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு டாமி சொல்கிறான் மார்ஜி கேட்குற என்ன விஷயம் சொல்லுன்னு நீ நினைக்கிற போல் ஸ்கூலு இந்த புக்கில் இல்லைப்பா நான் படித்து பார்த்தேன் நம்ம ஸ்கூல் மாதிரியெல்லாம் இல்லை அந்த காலத்தில் அதாவது செஞ்சுரினா நான் நூறு ஆண்டுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்கூல் எப்படி இருந்திருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம் உடனே மார்ஜிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது சரி தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆர்வமாக எப்படி இருந்துச்சு சொல் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே தி ஆர்ட் எ ஹியூமன் பீங் ஆஸ் அ டீச்சர் அந்த காலத்துலலாம் நமக்கு கிடைச்ச மாதிரி இந்த மெக்கானிக்கல் டீச்சரெல்லாம் டீச்சர் இல்லை மனுஷங்க தான் டீச்சராக இருந்திருக்கிறாங்க ஊ டோல் டிஃப்ரெண்ட் திங்ஸ் தாட் தெம் டு லேர்ன் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க கேவ் தம் ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஆஸ் தெம் கொஸ்டின்ஸ் ஆனால் கேள்விகளும் கேட்டிருப்பாங்க ஆனால் இந்தளவுக்கு கஷ்டமாலாம் இருந்திருக்கு அது மாதிரிச்சு அப்படின்னு த சில்ட்ரன் தென் ஆட் ஏ ஸ்பெஷல் பீட்டிங் ஃபார் திஸ் அண்ட் ஆல் த கைண்ட் ஆஃப் த சேம் ஏஜ் லேர்ன் த சேம் திங் அதாவது இங்கே ஏ ஸ்பெஷல் பிளேஸ் டு ரிமைன் ஆர் ஸ்டே சம்மர் அதாவது நமக்கு எப்படி நம்ம வீட்லேயே ஒரு ரூமில் ஸ்கூலோ அது போலலாம் கிடையாது இந்த பிள்ளைகளுக்கு தனியாக ஸ்கூலுன்னு ஒரு இடம் இருந்துச்சு ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க காலையில்னா கிளம்பி ஜாலியாக வருவாங்க எல்லாம் ஒரே ஏஜ் கொண்ட அந்த குழந்தைங்கள்லாம் ஒன்றா மீட் பண்ணுவாங்க அப்படின்னு டாமி மாஜி கிட்ட இதை கேட்ட உடனே மாஜி தாட் தட் was a funny school and she wanted to read more about it if magic அப்போனா அது போல் ஒரு பள்ளி நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வருது இருந்தாலும் அப்ப இங்கே எப்படி இருந்திருப்பாங்க அந்த பள்ளி கூட எப்படி இருந்திருக்கும்ட்டு தெரிஞ்சிக்க மார்ஜிக்கு ஆர்வம் ஏற்படுது அீ வாஸ் டோல் பை யர் மதர் தட் ஈச் கிட் ஹேஸ் டு பி தாட் டிஃப்ரெண்ட்லி ஏற்கனவே அவங்க அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக அவங்களுக்கு ஏற்றது போல் சொல்லி தருவாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க அம்மா சொன்னது இங்கே மார்ஜி நினைவுக்கு கொண்டு வரான் தென் இட் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க இப்படி பேசினிருக்கும் போதே ஒரு குரல் கேட்குது அது யாருன்னா அம்மாவுடைய குரல் மாஜி அண்ட் டாமி கோ டு தர் ஸ்கூல் என்ன மாஜி டாமி கோ டு இதர் ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு விச் வாஸ் ரைட் நெக்ஸ்ட் வர பெட்ரூம் இங்கே பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது மாஜியோடைய பெட்ரூம் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது என்ன பண்ணியிருக்கோம் மாஜி யோசிச்சு பாருங்கள் காலையில் இருந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த நிமிஷமே எங்கே போயிடணும் ஸ்கூலுக்கு போயிடணும் மெக்கானிக்கல் டீச்சர் வாஸ் ஆல்ரெடி ஆன் பிகாஸ் த லெசன்ஸ் வேர் ஆல்வேஸ் அட் ரெகுலர் ஹாஸ் மெக்கானிக்கல் டீச்சர் அந்த டைம் ஆனி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ஏன்னா அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த டீச்சர் அது மிஷின்ன்றதால் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒவ்வொரு லெசனாக வந்து முடிச்சாகணும் ஸோ ஆனால் அன்னைக்கு இந்த வந்து இந்த பழைய ஓல்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்ன்றத கேள்விப்பட்ட மார்ஜியெல்லாம் அன்றைக்கி கிளாஸ் ரூமில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல ஷி வாஸ் திங்கிங் அபவுட் த ஓல்டு ஸ்கூல் சிஸ்டம் அண்ட் ஹவு மச் ஃபன் த சில்ட்ரன் மஸ்ட் ஹவ் ஹேட் லேர்னிங் அண்ட் ஸ்பெண்டிங் டைம் டுகெதர் மார்ஜி அந்த பழைய ஸ்கூல் சிஸ்டம் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் அந்த காலத்து குழந்தைங்கள்லாம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க எப்படியெல்லாம் படிச்சிருப்பாங்க எப்படியெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் நேரத்தை செலவு செய்திருப்பாங்க என்பதை குறித்து மார்ஜி யோசிச்சுன்னு கிளாஸில் உக்காந்துட்ருக்குறா ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கன்க்ளூஷன் ஆஃப் த ஃபன் தே ஆட் பார்த்திங்கன்னா டு சம் அப் இதை சொல்லணுன்னா த ஃபன் தி ஆட் திஸ் சாப்டர் த்ரோஸ் லைட் ஆன் எமர்ஜிங் டெக்னாலஜி and how இட் இஸ் war taking the வேர்ல்ட் ஓகே ஸோ எப்படி தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அந்த வளர்ச்சியின் காரணமாக இந்த உலகம் எப்படி இயங்கி கொண்டிருப்பதை குறித்தோ சொல்லுது தஸ் the நியர் future it would நாட் பி surprising இஃப் டீச்சர்ஸ் were ரீப்ளேஸ் பை ராபோர்ட்ஸ் ஓகே டீச்சர்ஸ் மனிதர்களுக்கு பதிலாக are டீச்சர்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது அளவுக்கு வியப்போ நமக்கு ஏற்படுத்த போகிறது இல்லை ஃப்யூச்சரில் டீச்சர்ஸுக்கு பதிலாக ரோபோட்ஸ் தான் இருக்க போகிறாங்க என்பது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அன்பு மாணவர்களே இது ஒரு ஜாலியான ஒரு காலகட்டம் ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிங்க ஸ்கூலில் நேசிங்க ஓகே இந்த ஸ்லைடில் மைண்ட் மேப் கொடுத்துருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்பீக்கர் இருக்குது

ஹோப்பிங் நம்புகிறான் யார் இங்கே நம்பின இந்த டீச்சரை எடுத்துன்னு போயிடுவாங்க அப்படின்ட்டு மார்ஜி ஏன்னா தாமியுடைய டீச்சரை ஒரு மாதமாக எடுத்துன்னு போயிட்டாங்கல்ல ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா போல் இந்த அம்மாவும் நம்பினாங்க யார் இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஜி தே லேர்ன் த சேம் திங் ஸோ தே குட் ஹெல்ப் ஒன் அனதர் வித் த ஹோம் ஒர்க் அண்டு டாக் அபவுட் இட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஓல்ட் ஸ்கூல் ஒருத்தரோட ஒருத்தர் படித்து அவங்க ஹோம் ஒர்க் எல்லாம் ஒன்றா செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஃபிஃப்த் ஒன் தி ஆட் ஏ ஸ்பெஷல் பில்டிங் அண்ட் ஆல் த கிட்ஸ் வென்ட் தேர் அப்படின்னு சொன்னது யாருன்னா டாமி இதான் சொன்ன மார்ஜி நீ நினைக்கிற மாதிரி ஸ்கூல்லெல்லாம் இல்லை அந்த காலத்தில் ஸ்கூலுக்குன்னு தனியாக பில்டிங்கே இருந்துச்சு ஓகே இங்கே பாருங்கள் புக் பேக் எக்ஸசைஸ் தான் இது அதோடய ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு ஓகே சி பாருங்க பிங்க் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யார் ஸ்கூல் அண்ட் மாஜி ஸ்கூல் இப்போ இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கும் மார்ஜியோடைய பள்ளிக்கூடத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கும் நம்ம பார்த்துட்டு யார் ஸ்கூல் பார்த்துட்டு அப்புறம் மாஜி பால் டீச்சர் இஸ் ஏ ஹியூமன் பீங் ஆனால் மாஜி ஸ்கூலில் மிஷின் புக்ஸ் ஆர் இன் பிரிண்டட் ஃபார்ம் இப்போ நமக்கு புத்தகங்கள் பிரிண்ட் பிரிண்ட் வடிவில் இருக்குது ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா புக்ஸ் ஆர் இன் டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கும் ஸ்கூல் இஸ் அட் அ செப்ரேட் பிளேஸ் இப்போ நமக்கு பள்ளிக்கூடம் தனியாக ஒரு இடத்துல இருக்குது ஆனால் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் ஸ்கூல் இஸ் அட் ஹோமில் இருக்கும் தேர் இஸ் ப்ளே கிரவுண்ட் இப்போ இருக்குது ப்ளே கிரவுண்ட் எல்லாம் தேர் இஸ் நோ ப்ளே கிரவுண்ட் அப்போ இருக்க போகிறது இல்லை

ஒரு ஆச்சரியம் காற்றுன்னு இருக்குது இதை நான் லெசனில் சொல்ல மாதிரிட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் ப்ரிண்டட் புக்ஸு இல்லை எப்படி இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகாது ஒரே இடத்துல இருக்கும் ஆனால் அங்கே இ லேர்னிங்லேயும் இவங்க வந்து கம்ப்யூட்டரில் பார்க்குறதால வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் மூவ் ஆகும் நெக்ஸ்ட்டு த மெக்கானிக்கல் டீச்சர் வாஸ் கிவன் மாஜி என்ன கொடுத்துச்சு மெக்கானிக்கல் டீச்சர் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட் எஸ்பெஷலி இன் ஜாகிரஃபி அந்த குறிப்பிட்ட அந்த புவியியல் பாடத்தில் டெஸ்ட்டுக்கு மேலே டெஸ்ட்டு கொடுத்துருந்துச்சு ஏன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு மாஜி ஆட் டு ஸ்டடி ஆல்வேஸ் அட் த சேம் டைம் எவ்ரிடே பிகாஸ் அ மதர் செட் லிட்டில் கேர்ள் டேஷ் லேர்ன் லெட்டர் இஃப் தே லேர்ன் அட் எ ரெகுலர் ஆர்ஸ் ஓகே அந்த குறிப்பிட்ட டைமில் கட்டிருக்கணும் அப்படின்னா அவங்க அம்மா அட்வைஸ்ட் பண்ணி ஃபிஃப்த் அந்த ஜாகிரஃபி செக்டர் செக்டர் இன் மெக்கானிக்கல் டீச்சர் வாஸ் டேஷ் கேடு லிட்டில் டூ குயிக்லி ஓகே ஸோ அந்த ஜாகிரஃபி செக்ஷன் கொஞ்சம் வேகமாக ஐயங்கிற போல் ஒரு டெஸ்ட் எழுதி முடிகிறதுக்குள்ளே இன்னொரு டெஸ்ட்டு அங்கே ரெடியாக காத்துன்னு இருக்கிற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடப் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஓகே ஸோ பேரகிராஃபும் இங்கே ஒரு த்ரீ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க சின்னதாகவே இங்கே ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் திஸ் வில் பி இனஃப் இது போதுமானதாக இருக்கும் ஓகே सो मई डर स्टूडेंट होप यू एज दि वीडियो बुक् एक्ससे पास्पी पड़ी टेस्ट तैयार वन अगेन्यू आल फार वाचिंग दीडियो मे काड प्लस् यू